அடுத்ததாக வன்னி மக்களது நிலை குறித்து அவதானம் செலுத்துவோம். இன்று இம்மக்களது மனிதாபிமான பணிகள் இடம்பெறுகின்ற கேந்திர நிலையமாக வவுனியா விளங்குகின்றது. அங்கு எத்தகைய பணிகள் இடம்பெறுகின்றன என்று இப்போது பார்க்கலாம். இலங்கையின் வடமத்திய பகுதியில் முன்னணி கேந்திர நகரமாக வவுனியா விளங்குகின்றது. இதுவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் வாழ்கின்ற பகுதியான வன்னிக்கு செல்வதற்கான நுழைவாயிலாகவும் நீண்ட காலமாக விளங்குகின்றது. அதே நேரம் 2008 செப்டம்பர் மாதம் முதல் கிளிநொச்சியிலிருந்து அரசு சார்பற்ற அமைப்புகள் வெளியேறியதைத் தொடர்ந்து வவுனியாவே உள்ளூர் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் கேந்திர நிலையமாகவும் காணப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை வகுக்கும் மத்திய நிலையமாக வவுனியா கச்சேரி செயற்படுவதோடு இங்கு அரசு சார்பற்ற அமைப்புகளும் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் இணைந்து செயற்பாடுகளை திட்டமிடுகின்றனர். 10 நாட்களுக்கு முன்னர் நீண்ட கடினமான பிரயாணத்தின் பின்னர் வவுனியா சிதம்பரபுரம் நலன்புரி முகாமில் தஞ்சமடைந்துள்ள அகதிகளே இவர்கள். கடல் மார்க்கமாக வந்த இவர்கள் கடற்படையினரின் உதவியுடன் இந்த முகாமுக்கு வந்துள்ளனர். தற்போது வன்னிக்குள் இடம்பெயர்ந்துள்ள சுமார் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்களின் மனிதாபிமான தேவைகள் மீதே இவ்வமைப்புகளின் கவனம் பெரிதும் திரும்பியுள்ளது. இந்த மக்களுக்கு உடனடியாக உணவு மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை அனுப்ப வேண்டியுள்ளது. உலக உணவு திட்ட அமைப்பின் அனுசரணையுடன் வன்னியில் காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் தேவைகளை ஈடு செய்வதற்காக அத்தியாவசிய பொருட்கள் ஒவ்வொரு வாரமும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முதல் 2 தடவைகள் உணவுப் பொதிகள் காலதாமதமாகியே மக்களை சென்றடைந்தன. எனினும் இந்த நிலை தற்போது சீரடைந்து விட்டது. அதே நேரம் தமக்கு கிடைக்கும் உதவிகளுக்காக மக்கள் நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தீர்வு திட்டமும் தமிழ் மக்களும், கேலி சித்திரமும் சமகால அரசியலும்.